ஹை ஆல், வெல்கம் பேக் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேண்டாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் மிக்ஸ்ட் பாவ் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை எடுத்துருக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம ஆயில் இதில் எதுவுமே சேர்த்த போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பட்டரில் மட்டும்தான். ஸோ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் 1 கப் ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிங்க. இப்போ பட்டரோடு நான் 1 கப் ஆனியன் சேர்த்திக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகட்டும். இப்போ நான் 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். 1 கப்பில் கேரட், கேப்சிகம், மஷ்ரூம், கூடவே பீன்ஸ், இந்த 4 வெஜிடபிளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் கூடவே 1 கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெஜ்ஜிஸோட. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட்டாக திக் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல்லாம் போட்டு பச்சை வடை போடட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் திக்கன் ஆனதுக்கப்புறமா ஹோல்ஸ், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் பட்டரு போடுறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா இருக்குல்ல, அதையும் போட்டுருங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து அதை கூட ஸ்க்வீஸ் பண்ணிக்கிங்க. சூடான வெஜிடபிள் பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.